காஞ்சி மசாலாவின் சுவையும் ஆரோக்கியமும். காஞ்சி மசாலாவின் சுவையும் ஆரோக்கியமும். வணக்கம் அனைவருக்கும், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆட்சி மசாலாவின் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸ்ல இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் கத்துக்க போறோம். இது வந்து அகைன் ஒரு ரெடிமேட் மிக்ஸை வச்சு நம்ம எப்படி செய்யறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் சித்ரா, ஹலோ கிருத்திகா, ஹாய். ஒரு லாங் பிரேக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அதுவும் தமிழ் புத்தாண்டுல நிகழ்ச்சி இது நிறைய கத்துக்க போறோம்னு நினைக்கிறேன். டிஷஸ் நேர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கத்துக்க போற டிஷ் என்ன தெரியுமா? இப்போ வந்து இது கறி லீஃப் பேஸ்ட் வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டுன்னா நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இதோட பேர் வந்து கறி லீஃப் பேஸ்ட் சப்ஜி. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து மெயின் இன்கிரீடியண்டா என்ன அதை யூஸ் பண்ண போறோம்னாக்க, இந்த ரெடிமேட் மிக்ஸ்ல வந்து இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப், நம்மளுக்குலாம் ஒர்க்கிங் விமன், எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா டக் டக்குன்னு ஒரு 1 hour ஒரு தடவை அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏதாவது ஒண்ணு இமீடியட்டா நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இது எல்லாருக்கும் விட எனக்கு இப்ப ரொம்ப யூஸ். என் பையன் இப்ப 12th ஸ்டாண்டர்ட். வா, நீங்க சொல்ற மாதிரி 1 hour ஒரு தடவை ஏதாவது டிஃபரெண்டா கேக்குறான். நம்ம ரொட்டீனா செய்யற சாப்பாடு பிடிக்கல, ஏதாவது டிஃபரெண்டா ஹோட்டல்ல இருக்க மாதிரி வேணும், வீட்லயே இருக்க மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். இருக்கும். சோ இப்ப இதுல வந்து இன்கிரீடியன்ட் என்னன்னா, இந்த கறி லீஃப் பேஸ்ட் வந்து என்னன்னாக்க, இது நம்ம ஆக்சுவலா சிம்பிளா சாதத்தோட நம்ம செஞ்சு சாப்பிட்டு கருகப்புல சாதம் சாப்பிடுறது. சோ அதை எத்தனை நாள் நம்ம கருகப்புல சாதமா நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? சோ அதனால வந்து இதை வச்சு ஒரு இன்னொரு டிஃபரெண்ட் ஒரு டிஷ் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுக்கான இன்கிரீடியன்ஸ் நேர்களை நோட் பண்ணிக்கோங்க. கறி லீஃப் பேஸ்ட், காலிஃப்ளவர், பன்னீர், இஞ்சி பூண்டு விழுது, ஃப்ரெஷ் பட்டாணி, வெங்காயம், புளி விழுது, உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வந்து சித்ரா, நம்ம ரொட்டீனா வந்து முதல்ல ஜோக்ஸ் வர மாதிரி ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இன்கிரீடியன்ஸ்ல வந்து நம்ம ரொட்டீனா வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு கிருத்திகா, இப்போ இந்த சீசன்ல பச்சை பட்டாணி நமக்கு ரெடிமேடா கிடைக்கிறது, ஜம்மன் வாங்கிக்கலாம். இப்போ பத்த சீசன்ல கிடைக்காத மார்க்கெட்ல, அப்ப நம்ம ஊற வச்ச பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ஊற வச்ச பட்டாணி வந்து ஒரு ஓவர் நைட்டா ஊற வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா ஆயிரும். ஸோ இதுல வந்து அப்படி டைரக்டா, இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி வெங்காயம் தான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் இருக்கும் அது. ஸோ அந்த அளவு யூஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அந்த ஃப்ளேவர் கிடைச்சிடும், ஃப்ளேவர் இருந்தா போறோம். அதுக்கு நேர்கள் ரொம்ப இது மாதிரி டிஷ்ஷஸ் விரும்புவாங்க. இப்போ வெங்காயத்தை கம்மியா போட்டு செய்யற டிஷ்னா நேர்கள் கொண்டாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நிறைய வெங்காயம் போட்டு அப்படியே இதை போட்டு நிறைய வதக்கி வதக்கி பண்றதுலாம் வந்து திக்கா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா வந்து இவ்வளோண்டு வெங்காயம் இருந்தாலே போதும், நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் ஆகணும் அவசியம். அது அதாவது இந்த ஸ்டேஜ் இப்ப ஸ்வெட்டிங் த ஆனியன்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஸ்வெட்டிங்னா ஜஸ்ட் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த கண்ணாடி பதம் மாதிரி லேசா வரும் இல்லையா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது, இந்த பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை தயார் பண்ணுறோம், இல்லாட்டி போட்டுட்டு ஆ போடலாம். ஓகே, ஆ போடுறோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சத்தானது கூட, பன்னீர் ரொம்ப ப்ரோட்டீன் இதுவாக இருக்குன்னு வந்துருச்சு. நான் இப்போ இது வந்து இந்த கருகப்பிலை பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிடலாம். அதில் பேர் வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா, இது வந்து பட்டாணி, காலிஃப்ளவர் வந்து இது நம்ம ரொட்டீனா சொல்ற மாதிரி இது பாயில்டு வாட்டர்ல போட்டு தான் இதை வச்சிருக்கோம். இப்ப நல்லா அழகா கிடைக்கிறது காலிஃப்ளவர் இல்ல. இப்ப அந்த குழந்தைன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னாக்க, அவங்க வந்து எதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. வேணும் டிஃபரெண்டா டிஃபரெண்டா வேணும், என்னதான் வேணும்னு சொல்லு அப்படின்னா அதுவும் தெரியாது, ஏதாவது டிஃபரெண்டா அப்படின்னு. அம்மாவோட கடமை என்ன, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, கொடுக்கறத டேஸ்டாவும் கொடுக்கணும், ஹெல்தியாவும் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு சத்தானதாகவும் இருக்கணும்.
இப்ப வந்து சித்ரா இதுல வந்து நம்ம இந்த மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கிரீன் கலருக்கு இந்த கொஞ்சம் மஞ்சப்பொடி இருந்தா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கும். ஆக்சுவலா ஒரு சேயிங் இருக்கியா நம்ம இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு சாம்பார் அப்படின்ட்டு உப்பு அள்ளி போட முடியாது, அந்த மாதிரி ஒரு சேயிங் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் லிமிடெட் காம்பினேஷன் கொடுத்தா அந்த ஒரு காம்பினேஷனா இருக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம் ஒர்க் சொல்ற மாதிரி ஒரு நாலஞ்சு நாலஞ்சு எல்லாத்துலயுமே கொண்டாலே வந்து மோர் தேன் இதுக்கான ஒரு கிலோ பட்டாணி வாங்குவேனா இல்லனா ஒரு மூணு காலிஃபிளவர் வாங்கி பண்ணணும் எல்லாமே ரொம்ப அழகா வந்துடும். அண்ட் ஆல்சோ சித்ரா இது வந்து நம்ம ஈவன் பிரெட் ஃபில்லிங்ல கூட வைக்கலாம், சாண்ட்விச் பண்ணும்போது கூட பண்ணலாம். அண்ட் இது பேக்கிங்க்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது அந்த பன்னீர் வந்து எப்பவுமே நம்ம பேக்கிங்ல வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது இல்ல ரோல்ஸ் மாதிரி எல்லாம் இப்ப பண்றாங்க, சப்பாத்தி பண்ணிட்டோம். சோ இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்றதுன்னு பாத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியும் கரெக்டா எடுத்து தண்ணி கரெக்டா எல்லாமே இந்த டயட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பொதுவாகவே எல்லா டயட்ஸ்லயுமே என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இந்த கார்போஹைட்ரேட் விட்டா கூட ப்ரோட்டீன் கூடாது அப்படின்னா, ஒவ்வொரு பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹேரா இருக்கும் நெயிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் இருந்தாதான் ரொம்ப நல்லா வரும் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. ஆச்சி மசாலான்னு சுவை ஆரோக்கியம்ல வந்து நம்ம கருகப்பிள்ள பேஸ்ட்டை வச்சு எப்படி ஒரு சப்ஜி பண்றது அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். சித்ரா இப்போ உங்க ரோல் இங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன், எல்லாம் பண்ணீங்க சூப்பரா எல்லாம் பண்ணீங்க, உப்பு போடவே இல்லையே. ஆமா சித்ரா, இதுல வந்து என்னன்னாக்க இந்த ரெடிமேட் பேஸ்ட்லயே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும், அது இதோட சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நேர்களே நீங்கள் செய்யும் போதும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஆக்சுவலாக இந்த அளவு சப்ஜி பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டபுள் அமௌண்ட் வெஜிடபிள்ஸ் பட் ஆனால் ரொம்ப கம்மி பேஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் மேலே கொஞ்சோண்டு சால்ட் தூவிக்கலாம். பட் ஆல்வேஸ் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் சால்ட் யுவர் டேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை டேஸ்ட் பாருங்க. அதை உண்மையிலே கிருத்திகா உப்பு ரொம்ப கரெக்டா இருக்கு, சூப்பராக இருக்கு, எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆகி. அண்ட் கருகப்பிள்ளை பேஸ்டும் இதோட எப்படி ரொம்ப நல்ல காம்பினேஷன், கருகப்பிள்ளையா அந்த புளி பேஸ்டும் அந்த பன்னீரோட மிக்ஸ் ஆகி ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் யாரும் இதை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க, பன்னீர்ல புளியும் அந்த இதுவும் டேஸ்ட்டை ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு, நேருக்குள்ளே மிஸ் பண்ணிடாம வீட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி கிட்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இது. நேர்களே ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் ரெசிபி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ரெசிபி. எதுக்கு நாக்கு வந்து குழந்தைகள் வந்து ஒன் ஹவருக்கு ஒரு தடவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்கும்போது உங்களுக்கு கைவசம் இந்த ரெசிபி இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்க. அண்ட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.